தாமிரபரணி புஷ்கரம் பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் 27 காட்ஸ் நம்ம இந்த ஆத்து ஓரத்தில் இருக்கின்ற 27 முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்ம அரசு சார்பாக ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம லாஸ்ட் 10 டேஸாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற முறப்பநாடு காட் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கின்ற பகுதியில் அதிகமாக பக்தர்கள் எல்லாமே வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. நேற்று தினம் பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்தர்கள் நேற்றுக்கு ஒரே நாள் மட்டும் அங்கே வந்து குளிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்தவரை எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா இடத்துல தாமிரபரணி புஷ்கரம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டெர்லைட் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம ஆல்ரெடி ஆசிட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% அகற்றப்பட்டுள்ளது. முக்கியமாக ஜிப்சம் காப்பர் கான்சென்ட்ரேட் மற்றும் சில ஆசிட்ஸ் எல்லாமே கீழே பாட்டம் லெவலில் இருக்கின்ற ஆசிட்ஸ் நம்ம வெளியே எடுக்க முடியாத ஆசிட்ஸ் எல்லாமே அங்கேயே நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதுபடி லாஸ்ட் வீக் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சப்கலெக்டரோட தலைமையில் அந்த ஆசிட்ஸ் எல்லாமே அகற்றணும், அதே போல் ஜிப்சம் காப்பர் கான்சென்ட்ரேட் எல்லாமே வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம். அதுபடி போன வாரம் ஒரு 5 ட்ரக் லோட்ஸ் ஜிப்சம் எல்லாமே நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம். மற்ற மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள், முக்கியமாக காப்பர் கான்சென்ட்ரேட் வெளியே அனுப்புறதுக்கு, ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கின்ற லீச்சேட் வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ரீசர்க்குலேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்துகிட்டே இருக்கின்றது. ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாமே அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம ஆஃபீஸர்ஸோட தலைமையில் மொபைல் டிஜி செட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலை பண்ணி முடிப்போம்னு தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவர்கள் பிரச்சனை பொறுத்தவரை நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே 2 சங்கங்கள் இருக்கின்றது. ஒன்று நாட்டு படகுகள், ஒன்று விசைப்படகுகள். இதில் மெக்கனைஸ்ட் போட்ஸில் கூட லெஸ் தேன் 24 மீட்டர்ஸ் நம்ம தமிழ்நாடுடைய ஆக்ட் படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். மோர் தேன் 24 மீட்டர்ஸ் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆக்ட் MS ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணுவோன்னு சொல்லி ரீசெண்டாக வந்த ஆனரபிள் ஹைகோர்ட்னுடைய ஆர்டரில் ஸ்ட்ரிக்டாக இந்த ஆக்ட் படி ஆன்லைன் அப்ளை பண்ணி இன்ஸ்பெக்ட்ரி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கப்புறம் தான் அவர் இந்த டீப் சி ஃபிஷிங்கு போகணும்னு சொல்லி ஆர்டரில் ரொம்ப கிளியராக இருந்தது. இது நம்ம அந்த ஃபிஷர்மேனுக்கு சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு 37 போட்ஸ் மெக்கனைஸ்ட் போட்ஸ் இந்த ஆர்டர் வயலேட் பண்ணிவிட்டு 2 நாள் டீப் சி ஃபிஷிங்காக போய் வந்தாங்க. உடனடியாக நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக JD சார்பாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு அந்த 37 போட்ஸ்க்கு நம்ம இம்பவுண்ட் பண்ணி வச்சிட்டோம். இன்று தினம் அடிஷனல் டைரக்டர் ஃபிஷரிஸோடைய தலைமையில் எல்லா ஃபிஷர்மேன் கூப்பிட்டு வச்சுட்டு ஹைகோர்ட்னுடைய ஆர்டர் அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கிளியராக சொல்லி அவர் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவருடைய போட்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், டீப் சீக்கு கடலில் போகணுமான்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் எல்லாமே அவர் பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக அவருடைய சேஃப்டி ஆஸ்பெக்ட், க்ரூவுடைய சேஃப்டி எக்யூப்மெண்ட், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் போல் பல்வேறு முக்கியமான கண்டிஷன்ஸ் எல்லாமே மீட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே அவர் புரிய வைக்கிறதுக்கான இன்று தினம் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும். அதே போல் லெஸ் தேன் 24 மீட்டர்ஸ் 24 மீட்டர் கீழே இருக்கின்ற போட்ஸ் எல்லாமே இன்ஜின் உடனடியாக மாற்றணும், 240 HP கீழே தான் இந்த இன்ஜின் இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம இன்று தினம் அந்த மீட்டிங்கில் அவருக்கு ரொம்ப கிளியராக சொல்ல போகிறோம். ஒரே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே பிரதமருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு உடனடியாக அவருக்கு திரும்பி கொண்டு வரணும், அதே போல் அவருக்கு போட்ட இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே குறைக்கணும், அவருக்கு போட்ட இந்த ஃபைன் எல்லாமே கேன்சல் பண்ணணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் எழுதிட்டாங்க. இங்கிருந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூட நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாண்பு முதலமைச்சரோட கவனத்தில் நம்ம கொண்டு போயிட்டோம். ஸோ டெஃபினெட்லி அவருக்கு திரும்பி கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம அரசு சார்பாக நம்ம எடுக்கிறோம். கந்தசஷ்டிக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது, இருந்தாலும் கூட இந்த வாரம் முன் ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு துறை சார்பாக என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த பகுதியை விசிட் பண்ணிவிட்டு ஒரு டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு SP நான் மற்ற ஆஃபீஸ் எல்லாமே அங்கே நேரடியாக சைட்டில் பிளான் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸஸ் கூப்பிட்டு வச்சுட்டு ஒவ்வொரு துறை சார்பாக பண்ண வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்தவரை ஏற்கனவே குலசேகர் பட்டத்தில் தசரா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 15 லட்சம் பக்தர்கள் வந்தாங்க. அந்த 3 நாள் முக்கியமான நிகழ்ச்சி அன்றைக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் மிக சிறப்பாக நடந்தது. அதே போல் கந்தசஷ்டி திருவிழா கூட எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி அவருடைய வழிகாட்டின்படி சிறப்பாக நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம்னு நான் தெரிவித்துக்கோங்க.